ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி திறப்பது குறித்து செப்டம்பர் 30ஆம் தேதி முடிவு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பள்ளிக்கு வர மாணவர்களை கட்டாயப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை பரிந்துரை. கனமழையால் ஒடிஷாவின் முக்கிய ஆறுகளில் கரைபுரண்டோடும் வெள்ளம். மேற்குவங்கம் ஒடிஷா இடையேயான ரயில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதில் பாமக உறுதி. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாகவும் விளக்கம். உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் பாமகவுக்குத்தான் இழப்பு. அதிமுகவை ராமதாஸ் விமர்சிப்பதை ஏற்க முடியாது என்றும் ஜெயக்குமார் பதிலடி. அதிமுக கூட்டணியை தொடர்ந்து அமமுக கூட்டணியும் உடைந்தது. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக தேமுதிக அறிவிப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக அறிவுறுத்தல். இட பங்கீடு குறித்து முடிவு செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்று முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. போதை மருந்து வழக்கில் நடிகை உமைத்கான் ஆஜர். ஹைதராபாத் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை. பேரறிஞர் அண்ணாவின் 113ஆவது பிறந்தநாள் கொண்டாட்டம். அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. ₹6 கோடி மதிப்புள்ள சோலார் பேனல்களுடன் வந்த கண்டெய்னர் லாரி மதுரையில் பறிமுதல். 40 லட்சம் ரூபாய் வரி ஏய்ப்பு புகாரில் வணிக வரித்துறை நடவடிக்கை. சிறப்பு பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என தகவல். தாம்பரம் அருகே ரவுடியின் தலையை துண்டித்து கொலை. கஞ்சா விற்பதில் 2 ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கொலை நடந்ததாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.